மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தி. வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டப்பேரவையில் தாங்கள் பேரவை தலைவராகவும், மாண்புமிகு அண்ணன் பூ பிச்சாண்டி அவர்கள் துணைத் தலைவராகவும் ஏகமனதாக இந்த அவையினால் தேர்வு செய்யப்பட்டு அமர்ந்திருக்கிற தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன். ஒரு அரசியல் இயக்கம் தனியாக தொடங்கி அந்த இயக்கம் ஒரு பேரவைத் தலைவரை வாழ்த்துகிற இடத்திற்கு வாய்ப்பளித்த திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை என் நெஞ்சில் நிறுத்தி, அவருடைய அரசியல் வரலாற்று சுவடுகளை தடமாறாமல் இன்றைக்கு வந்து இந்த அவையில் நான் மூன்றாவது முறை பேசுகின்ற தங்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் வாழ்த்துகிற இந்த நல்வாய்ப்பை பெற்று இன்றைக்கு நின்று கொண்டிருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், இந்த அவையில் என்னோடு பயணிக்கின்ற சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. வாய்ப்பை திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு வழங்கியது. ஆனால் கட்சியில் இடம் ஒதுக்கப்பட்டாலும் வாக்களிக்க வேண்டிய என் பண்ருட்டி தொகுதி மக்கள் மூன்றாவது முறை வாக்களித்து இந்த அவைக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் கைகூப்பி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையை நான் சற்று உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். காரணம், கடந்த 10 ஆண்டு காலம் இந்த பேரவையில் உறுப்பினராக நான் பணியாற்றிய காலத்தில் இந்த அவையினுடைய நடவடிக்கைகளை நான் பல்வேறு வாரதல்களில் ஒரு எழுத்தாளராக எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த அவை தொடங்கப்பட்ட நேற்றிலிருந்து ஒரு புதிய ஒரு மாண்பை தமிழகத்தின் வரலாற்றில் இந்த சட்டப்பேரவை கண்டிருக்கிறது. அதுவும் தங்கள் காலத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு துளிவிட்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சென்று வணக்கம் செலுத்துவதும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் மிகச்சிறந்த ஆளுமைகளும் எதிர்க்கட்சி வரிசைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் வணக்கம் சொல்கிற இந்த மாண்பும் நிச்சயமாக இந்த கூட்டத்தொடரில் நான் காண்கிற ஒரு புதிய மாண்பாக நான் இதை கருதுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதும் நான் அவையில் இருந்தேன். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் இருக்கின்ற போதும் நான் இந்த அவையில் இருந்தேன். ஆனால் எங்கே தன் கட்சி தலைமை நாம் ஏதாவது குறை கண்டு விடுமோ என்ற ஐயத்தின் காரணமாக இந்த ஜனநாயக மாண்புகள் எல்லாம் சில காலம் இந்த மண்ணில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மாண்பை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிலைநிறுத்திருக்கிறார் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அவர் நிலைநிறுத்தியதோடு அல்ல, அந்த திராவிட இயக்கம் சமூக நீதியின் கோட்பாட்டின் வந்த தலைவர்களின் வம்ச வழி இயக்கம் என்பதனால் இன்றைக்கு நாளைய இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எண்ணில் தொடங்கி ஒரு கழகத்தின் பேச்சாளர் இருக்கிற அண்ணன் இன்றைக்கு லியோனி வரையிலும் வீடு தேடி சென்று அவரை அன்பை பெறுகின்ற ஒரு நண்பதிப்பை பெறுகின்ற அளவுக்கு இந்த இயக்கம் ஒரு பண்பட்ட இயக்கமாக தளபதி அவர்கள் வழிநடத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த இயக்கம் வெற்றி பெற கூடாது என்று நினைத்தவர்கள் கூட பாராட்டுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த இயக்கம் தளபதி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியாது என்று சவால் விட்டவர்கள் கூட வாயார 5 அற்புதமான திட்டங்களில் ஊடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் ஸ்டாலின் வரப்போகிறார், தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறார் என்ற வரிகளை உண்மையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை வீடு தேடி சென்று பார்த்து நன்றி கூறுகிற அந்த பண்புதான் திராவிட இயக்கத்தின் பண்பு. அதுதான் சமூக நீதி கோட்பாட்டின் பண்பு. அந்த சமூக நீதியின் கோட்பாட்டின் பண்பு சில காலம் இங்கு காணாமல் போயிருந்தது. சில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள், தமிழக மக்களால் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். வரலாற்றில் எத்தனையோ சட்டப்பேரவைகளின் குறிப்புகள் இருக்கிறது. எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய தமிழக மக்கள் மனங்களில் இடம்பெறக்கூடிய சட்டப்பேரவைகளாக இருந்தது இல்லை. தனி நீதிமன்றங்கள் கூண்டுகளாக மாற்றப்பட்ட வரலாறுகளை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் வானாலாவே அதிகாரம் இருக்கிறது என்று சட்டமாண்பை தூக்கி நிறுத்திய தலைவர்களையும் கண்டிருக்கிறோம். மயிற்பிற்குரிய ஆதித்யநாத் உள்ளிட்ட பிடிஆர் பழனிவேல்ராஜ் என்கிற தியாகராஜருடைய பாரம்பரிய என்று சொல்லக்கூடிய பன்னீர்செல்வம் பரம்பரை என்று சொல்லக்கூடிய இந்த நீதி கட்சிக்குரிய அந்த பண்பாட்டுகளோடு அந்த தலைமை பண்புகளோடு பல தலைவர்களை கொண்ட இந்த அவையில் இன்றைக்கு நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள்.
நான் ஒத்தாளாக வந்திருக்கிறேன், நீங்களும் சில நாள் ஒத்தாளாக நின்று போராடி இருக்கிறீர்கள். ஆதலால் இங்கே அண்ணன் ஏனைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூறியது போல் நான் உங்களோடு பல குழுக்களில் இடம்பெற்றிருக்கிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களால் எனக்கு தரப்பட்ட அரசு உறுதிமொழி குழுவுடைய தலைவராக பொறுப்பேற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் ஆய்வு செய்கின்ற போது நீங்கள் என்னுடைய உங்கள் தொகுதியும் தாண்டி அந்த மாவட்டம் முழுக்கும் பயணம் செய்து அந்த அதிகாரிகளை அன்புடன் பேச வேண்டியவர்கள் அன்புடன் பேசி விரட்ட வேண்டியவர்களை விரட்டி தன் தொகுதிக்கும் தன் மாவட்டத்துடைய மக்களுக்கும் நல்லதை செய்தே நான் அறிவேன். அந்த வகையில் ஒத்தாளாக நின்று அதிகமான கேள்விகளை கேட்பது, துணை கேள்விகளை கேட்பது, ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வருவது, வெற்றி தீர்மானங்களை கொண்டு வருவது, எல்லா இடத்திலும் மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கும் வேல்முருகனுக்கும் சில சட்டமன்றத்தில் போட்டிகள் உண்டு. ஆனால் இப்பொழுது நீங்கள் தலைவராக இருக்கிறீர்கள். அந்த இடங்களில் பேரவைத் தலைவரே, நீங்களே அதிக கேள்வி கேட்டவர்கள், ஒத்திவைப்பு தீர்மானம் தந்தவர்கள், வெற்றி தீர்மானம் தந்தவர்கள், துணை கேள்வி கேட்டவர்கள் என்கிற போட்டியில் இருந்து எங்கள் அண்ணன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைக்கு தீர்ப்பளிக்கிற இடத்திற்கு வருகின்றீர்கள். அப்படி ஒரு வாய்ப்பை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து, அதேபோன்று மாண்புமிகு அண்ணன் பிச்சாண்டி அவர்களோடும் இரண்டு முறை நான் இந்த அவையில் பணியாற்றியிருக்கிறேன். மிகவும் கண்ணியமானவர். யாரையும் ஒரு வார்த்தை ஒரு அன்பார்லிமெண்ட் பேட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவர் வாயில் வந்ததே கிடையாது. சிரித்த முகத்தோடு அன்போடு பழகக்கூடியவர், எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர், பாராட்டக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை வளர்த்திருக்கிறது. தலைவர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவியின் தலைவராக நான் அந்த மாவட்டத்துக்கு செல்கின்ற போது இங்கே பல அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட எந்தவித ஈகோவும் பார்க்காமல் என்னை வரவேற்று அந்த ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றர்களாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை, அந்த இயக்கத்தினுடைய முன்னோடி தளபதிகளை, கடகோடி தொண்டர்களை இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் வழியில் நின்று தளபதி அவர்கள் வழிநடத்துகிறார் என்கிற போது உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக அந்த வகையில் வாக்களித்து வெற்றி பெற செய்த என் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்கின்ற அதே வேளையில் அத்துணை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் மரபை மீறுகின்ற செயலாக இதை நான் அறிவேன். இருந்தாலும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நானும் பேராசிரியர் பேசிக்கொண்டோம். பேராஸ் நம்முடைய பேரவைத் தலைவரை வாழ்த்து விடைபெற்றுக் கொள்ளலாமா, தலைவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி நன்றி சொல்லலாமா என்று இருந்தாலும் இது இந்த தருணத்தில் சொல்லக்கூடாதுதான். கூட்டணியில் இடம்பெற்று எனது வெற்றிக்காக அயராத உழைத்த அத்துணை தலைவர்களுக்கும் என் நெஞ்ச நிறந்த நன்றியை கூறி அதுபோன்று இந்த செய்திகளை எல்லாம் நாளை மக்களுக்கு கொண்டு செல்கின்ற ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாண்புமிகு தளபதி அவர்களுடைய சுற்றி இருக்கிற செயலக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், ஒவ்வொரு நியமனமும் தேடி பார்த்து முத்துக்களாக நீங்கள் தடம் பதித்திருக்கிறீர்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியாக மலரும். காரணம் இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இன்றைக்கு தமிழ் சமூகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி தருகின்ற தளபதி அவர்கள் தலைமையின் கீழ் நானும் இந்த அவையில் இடம்பெறுவதற்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த அவையில் வீற்றிருக்கிற அவை முன்னவர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.